மகாத்மா காந்தியடிகளின் 153வது பிறந்தநாள் விழா. தமிழகம் மற்றும் புதுவையில் காந்தி சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. அக்டோபர் 4ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடல் சீற்றம் காரணமாக நெல்லை ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுக்கு மீன்பிடிக்க செல்ல அனுமதி இல்லை. மீன்வளத்துறை அறிவிப்பு. சத்தியமங்கலம் அருகே சூறாவளி காற்றால் 2000க்கும் அதிகமான வாழை மரங்கள் சேதம். இழப்பீடு வழங்க வாழை விவசாயிகள் கோரிக்கை. மழை காலத்தில் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கும் வழிமுறை. விவசாயிகளுக்கு கால்நடைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை. சீர்காழியில் கடலை செடிகளில் இலைப்புள்ளி மற்றும் இலை சுருட்டு நோய் தாக்குதல். மகசூல் குறைந்ததால் விவசாயிகள் கவலை. திண்டுக்கல் அருகே உடைந்து கீழே விழும் நிலையில் உள்ள மின்கம்பங்கள். அசம்பாவிதம் ஏற்படும் முன் மின்கம்பங்களை மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை. மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் காந்தி ஜெயந்தி தினமான இன்று உலக நாடுகளிடம் அமைதிக்கான அழைப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமரும் சுதந்திர போராட்ட வீரருமான லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். லே நகரில் நிறுவப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய காதி தேசிய கொடியை லடாக் லெப்டினன்ட் கவர்னர் ஆர் கே மாத்தூர் திறந்து வைத்தார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 24,354 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் பாசர் பகுதியில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவாகியுள்ளது. தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரின் குயாகு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து 2000 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. தைவான் தனது வான்வெளியில் சீன விமானப்படை ஊடுருவியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்ணல் காந்தியடிகளின் 153வது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது சிலைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள காந்தியின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் சென்னை சர்வோதய சங்கம் சார்பில் காந்தியின் திருப்புகழ் பாடல்கள் இசைக்கப்பட்டு இரட்டை நூற்பு வேள்வி செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மகாத்மா காந்தியடிகளின் 153வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர். விழாவில் மும்மத பிரார்த்தனைகள் மற்றும் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு மகாத்மா காந்திக்கு பெருமை சேர்க்கப்பட்டது. சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததில் வாழை மரங்கள் முறிந்து நாசமாகின. ஆசனூர், கேர்மாளம், திங்களூர், காடட்டி, கோட்டமாளம், சுஜில்கரை மலை கிராமங்களில் இடியுடன் மழை பெய்தது. பலத்த காற்று காரணமாக கேர்மாளம் பகுதியில் விவசாய நிலங்களிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி நின்றது. சூறைக்காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கோட்டமாளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் விவசாய நிலங்களில் இருந்த வாழை மரங்கள் காற்றில் முறிந்து நாசமடைந்தன.
அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் அடியோடு சரிந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மன்னார் வளைகுடா பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. குமரி கடல் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நெல்லை மாவட்ட மீனவர்கள் வரும் 4ஆம் தேதி வரை யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று ராதாபுரம் மீனவர் நலத்துறை அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள 9 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் நாட்டுப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்படவில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடல் சீற்றத்துடன் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை எச்சரிக்கை விடப்பட்டதை அடுத்து இன்று ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு வழங்கப்படவில்லை. மேலும் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைத்துக் கொள்ளவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். T23 என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஆண்புலியை சுட்டுக்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் புலியின் இருப்பிடத்தை கண்டறிய சிப்பிப்பாறை இன நாட்டு நாயான அதவையை வனத்துறையினர் பணி அமர்த்தியுள்ளனர். நாட்டு நாய் ஒன்று புலியை சுட்டுக்கொள்ளும் ஆபரேஷனில் ஈடுபடுத்தப்படுவது இதுவே முதல்முறை. அதவை 2 மாத குட்டியாக இருக்கும்போது இருந்தே வனத்துறையால் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை சந்தன மர கடத்தல்காரர்கள் இருவரையும் யானை உயிரிழப்புக்கு காரணமான ஒருவரையும் கண்டறிவதில் அதவை வெற்றி கண்டுள்ளது. T23 புலியை சுட்டுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் புலியின் நடமாட்டப் பகுதியை கண்டறிவதில் சவால் ஏற்பட்டுள்ளதால் அதன் கால் தடத்தை மோப்பம் பிடித்து அதன் இருப்பிடத்தை கண்டுபிடித்து தர வனத்துறையினரால் அதவை பயன்படுத்தப்பட உள்ளது. எப்போதும் அலாட்டாக சுறுசுறுப்பாக இருக்கும் அதவை நிச்சயம் இந்த ஆபரேஷனில் தங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என வனத்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். இதற்கு முன்னர் 2016ஆம் ஆண்டு தேவர் சோலையில் புலி சுட்டுக்கொள்ள கர்நாடகாவிலிருந்து ஜெர்மன் செபர்டு வகை நாய் பயன்படுத்தப்பட்டு புலியின் இருப்பிடமும் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தரங்கம்பாடி தாலுகாவில் கடலை சாகுபடியில் இலைப்புள்ளி நோய் மற்றும் இலை சுருட்டு நோய் பாதிப்பு ஏற்பட்டு மகசூல் குறைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் கண்ணப்பன் முலை, அனந்தமங்கலம், பத்துக்கட்டு, சிங்கானோடை, மணல்மேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1000 ஏக்கர் பரப்பளவில் கடலை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கடலை சாகுபடி அறுவடைக்கு தயாரான நிலையில் பருவம் தவறிய திடீர் மழையால் கடலையில் இலைப்புள்ளி நோய் மற்றும் இலை சுருட்டு ஆகிய நோய் தாக்குதலால் செடிகள் கருகி வருவதால் சாகுபடி செலவை கூட எடுக்க முடியாமல் மகசூல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு பயிர்களை நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க ஆலோசனை வழங்கவும் கடலை சாகுபடியை ஊக்குவிக்க டீசல் மற்றும் இடுபொருள் மானியம் வழங்கவும் உரிய நேரத்தில் தண்ணீர் கிடைக்கவும் பயிர் காப்பீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் விருதுநகரில் அவரது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ரயில் நிலையம் முன்பு உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மேகநாத ரெட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள காதி கிராப்ட் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் அசோக்குமார் காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் நகராட்சி அலுவலகத்தில் சிறப்பாக பணிபுரிந்த தூய்மை பணியாளர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுன்னி காந்தியின் சிலைக்கு கதர்நூல் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காதி விற்பனையகத்தில் உள்ள கதர் பொருட்கள் சிறப்பு தள்ளுபடி முதல் விற்பனை தொடங்கி வைக்கப்பட்டது.
காந்தியடிகள் தமிழகத்தில் பல கோவில்களுக்கு சென்றிருந்தாலும் அங்கு அவரின் புகைப்படங்களும் ஓவியங்களும் மட்டுமே உள்ள நிலையில் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டுமே அவருக்கு சிலை வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 5 முறை மதுரைக்கு வந்த காந்தி முதல் 4 வருகைகளின் போதும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லவில்லை. காரணம், அப்போது தாழ்த்தப்பட்டவர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. எல்லோரும் கோவிலுக்குள் சுதந்திரமாக நுழைகிற நாள் வரும் வரை அதுவரை அந்த கோவிலுக்குள் நுழைய மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார். 1939 ஜூலை 8 வைத்தியநாத ஐயர் தலைமையில் மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய பிரவேசம் நடந்தது. அதன் பிறகே 1946 மதுரைக்கு வந்த காந்தி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். அதன் நினைவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு வாசலில் காந்தியின் திருவுருவ சிலை நிறுவப்பெற்று கம்பீரத்தோடு காட்சியளிக்கிறது. 1934 வரும்போது தும்பப்பட்டியை சேர்ந்த நம்ம கக்கனையா வந்து அவரை அழைச்சிட்டு மீனாட்சி அம்மன் கோவில் போயிருக்காரு. மீனாட்சி அம்மன் கோவில் போகும்போது அவங்க அவரே உள்ளே அழைச்சிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், இந்த கோயிலில் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரிவினை இருக்குது, நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தேன், அதனால் நான் உள்ளே சென்று இறை வழிபாடு செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. உடனடியாக மகாத்மா காந்தியிலும் அதை வந்து மறுத்து உடனடியாக வெளியேறி விடுகிறார். என்றைக்கு அனைத்துத்தர மக்களும் உள்ளே சென்று இறை வழிபாடு செய்கிறாரோ அப்போ தான் நான் உள்ளே செல்வேன்னு சொல்லி வெளியிடுறார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1939 வந்து அந்த மீனாட்சி அம்மன் கோயில் வந்து வைத்தியநாதர் தலைமையில் வந்து அனைத்துத்தர மக்களையும் அழைத்து கொண்டு போய் வந்து இறை வழிபாடு செய்கிறார்கள். இறுதியாக 1946 மகாத்மா காந்தியில் சுற்றுப்பயணம் செய்யும்போது மதுரை உலகம் தான் மீனாட்சி அம்மன் கோயில் செய்கிறார்கள். மீனாட்சி அம்மன் கோயில் சென்று இறை வழிபாடு செய்கிறார்கள். அதன் தருணத்தில் தான் மீனாட்சி அம்மன் கோயில் அருகிலே வந்து அவருடைய சிலை உருவ வந்து வைக்கப்பட்டுள்ளது. வால்பாறை அருகே நியாய விலைக்கடை மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளை யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உபாசி எஸ்டேட் பகுதியில் இரவு நேரத்தில் நுழைந்த 4 காட்டு யானைகள் குடியிருப்புக்குள் நுழைந்து அங்குள்ள நியாய விலைக்கடையை உடைத்து உள்ளிருந்த அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை போன்றவைகளை சாப்பிட்டு சேதப்படுத்தியுள்ளன. பின்னர் அருகில் இருந்த சாரா பிபி என்பவர் வீட்டு ஜன்னல் கதவை உடைத்து சேதப்படுத்தினர். அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். அதேபோல் வடமாநில தொழிலாளர் மணீஷ் என்பவர் வீட்டின் முன்புறத்தை உடைத்து யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் இரவு நேரத்தில் பொதுமக்கள் யானைகளை தீப்பந்தங்கள் வைத்தும் வீட்டில் இருந்த பாத்திரங்களை வைத்து தட்டியும் விரட்டி வருவதாகவும், எனவே யானைகளை குடியிருப்பில் நுழையாமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நவம்பர் 1 ஒன்றாம் வகுப்பு முதல் 8 வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை, மறுபரிசீலனையும் இல்லை என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை சிறப்பிக்கும் வகையில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் சுதந்திர தின ஓட்டம் 2.0 தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நவம்பர் 1 முதல் 1 முதல் 8 வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என தெரிவித்தார். இப்போ இது அது வரைக்கும் இன்னும் மறுபரிசீலனை பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு சிஓ ரிவ்யூ மீட்டிங் மூலமாக நான் கொடுத்த ரிப்போர்ட் தான் மாநில முதலமைச்சரிடம். அந்த ரிப்போர்ட்லேருந்து பலதரப்பட்ட வகைகளும் இருந்துச்சு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க சிஓஸும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். நான் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு லாக்டவுன் டிசிஷனே நாங்கள் எடுக்கிறோம். இது குழந்தைகளுடைய உடல்நலம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி தான் அந்த ரிப்போர்ட்டை வாங்கியிருந்தாங்க. அங்கே இருக்கின்ற மருத்துவ வல்லுநர்களோடு அவர்கள் அந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இது போன்ற ஒரு முடிவை அறிவித்திருக்கார்கள். ஸோ நவம்பர் 1 ஒன்னாம் வகுப்பிலிருந்து 8 வரைக்கும் தொடங்கப்படும் என்கிறதுல இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடலூர் மாவட்டத்தில் தேவநாத சுவாமி கோவில் இருக்கும் திருவந்திபுரத்துக்குள் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் ஊருக்கு வெளியே எல்லையில் வைத்து கற்பூரம் ஏற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் புரட்டாசி மாதம் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வெளியே பக்தர்கள் கூட வாய்ப்பிருக்கும் சூழலால் கோவில் இருக்கும் திருவந்திபுரத்திற்குள் வர காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இருப்பினும் ஊருக்கு வெளியே ஆற்றின் கரையில் மொட்டையடித்து முடி காணிக்கை செலுத்தி வருகின்றனர்.
நெல்லை மாவட்டத்தில் முறையான அரசு அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த ஆதரவற்றோர் இல்லம் மூடப்பட்டது. இல்லத்தில் இருந்த 13 பேரை மீட்டு நெல்லை அரசு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே ரோஸ்மியாபுரத்தில் தனியாருக்கு சொந்தமான ஆதரவற்றோர் இல்லம் இயங்கி வந்துள்ளது. இந்த இல்லத்தில் இருந்த முதியோர், மாற்றுத்திறனாளிகள், சிறுவர்கள் உட்பட 13 பேர் இருந்துள்ளனர். ஆதரவற்றோர்களை மட்டுமே தங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் முறையான அரசு அனுமதி பெறாமல் மாற்றுத்திறனாளிகள், சிறுவர்கள் என பல பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், முறையான வசதிகள் செய்து கொடுக்காமல் நேரத்திற்கு உணவு வழங்காமல் துன்புறுத்தி வந்ததாகவும் புகார் எழுந்தது. புகாரின் பெயரில் ராதாபுரம் வட்டாட்சியர், மாவட்ட குழந்தைகள் நலக்குழு தலைவர், குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் முறையான அரசு அனுமதி பெறாமல் மாற்றுத்திறனாளிகள், சிறுவர்கள் துன்புறுத்தப்பட்டு இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஆதரவற்றோர் இல்லத்தின் பொறுப்பாளர் ஜெயலட்சுமியை பணக்குடி போலீசார் கைது செய்தனர். ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் நெல்லை அரசு காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அக்டோபர் 4 தேதி வரை தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய அதிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடலூரில் 4 பேரை கொன்ற புலியை சுட்டுக் கொல்ல உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கான நடவடிக்கைகளில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதி மக்களை கடந்த 1.5 வருடமாக அச்சுறுத்தி வரும் இந்த புலியை T23 என வனத்துறையினர் அடையாளப்படுத்தியுள்ளனர். 13 வயது ஆண் புலியான இது முதுமலை வனப்பகுதியை தனது வாழ்விடமாக கொண்டது. வயது முதிர்வு காரணமாக கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு மற்ற புலிகளால் வனத்தை விட்டு வெளியேற்றப்பட்டது. வனத்தை விட்டு வெளியேறிய இந்த புலி இதுவரை 30க்கும் மேற்பட்ட கால்நடைகளை கொன்றுள்ளது. ஏற்கனவே 3 மனிதர்களை கொன்ற இந்த புலி கடந்த வாரம் தேவன் எஸ்டேட் பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சந்திரன் என்பவரை தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில்தான் T23 புலியை சுட்டுப்பிடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களை அச்சுறுத்தி வந்த புலியை சுட்டுக் கொல்ல அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். வால்பாறையில் உடலில் காயங்களுடன் பிடிபட்ட புலிக்குட்டிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்துள்ள மூடிஸ் தேயிலை தோட்ட பகுதியில் கடந்த 4 தினங்களுக்கு முன் புலி ஒன்று நடமாடுவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. தேடுதலில் 8 மாதம் மதிக்கத்தக்க ஆண் புலிக்குட்டி ஒன்று உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடலில் காயங்களுடன் பிடிக்கப்பட்டது. வனவிலங்கு சிகிச்சை மையம் முகாமுக்கு கொண்டுவரப்பட்ட புலியை பரிசோதனை செய்ததில் புலியின் உடலில் முள்ளம்பன்றியின் முள்குத்தி இருந்தது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் இருந்து வந்த மருத்துவக் குழுவினர் புலிக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். மருத்துவத்துறையினரும் வனத்துறையினரும் புலிக்குட்டியை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். புலிக்குட்டி பிடிபட்ட 4 நாட்களில் சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கடந்த சில நாட்களாக அனல் காற்றுடன் கடுமையாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் தற்போது வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் காகேர் மார்க்கெட் பகுதியில் மழைநீர் தேங்கியதால் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த அனைத்து காய்கறிகளும் மழையில் நீரில் சேதமடைந்ததால் காய்கறி வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதேபோல மீன் மார்க்கெட்டிலும் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாக மீன் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்ட நிலையிலும் திடீர் கனமழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் அருகே ஆபத்தான நிலையில் மின்கம்பங்கள் உடைந்து கீழே விழும் நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் முன்னிலைக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் செம்பட்டி மற்றும் சின்னாளப்பட்டி பகுதிகளில் உள்ள மின்கம்பங்கள் உடைந்து கீழே விழும் நிலையில் உள்ளன. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் பலத்த காற்றால் மின்கம்பங்கள் உடைந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எந்த நேரத்திலும் ஒடிந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பங்களை உடனடியாக மாற்றித்தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூரில் மழைக்காலத்தில் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து கால்நடைத்துறை அதிகாரிகள் ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் ஆடு மாடுகள் கோழிகள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் கால்நடைகளை வளர்ப்பதன் மூலம் கூடுதல் வருவாய் ஈட்டி வருகின்றனர். தற்போது மழைக்காலம் என்பதால் கால்நடை பராமரிப்பு குறித்து கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். மழைக்காலங்களில் மாடுகளின் கொட்டகை சுத்தமாக தண்ணீர் தேங்காதபடி செய்ய வேண்டும். மாடுகளில் மடிநோய் உண்டாவதை தடுக்க பால் கறப்பதற்கு முன் பின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிருமிநாசினியை தண்ணீரில் கலந்து பால் மடியையும் பால் கறப்பவரின் கைகளையும் சுத்தம் செய்ய வேண்டும். ஆடுகளில் இனப்பெருக்க காலத்துக்கு 2 முதல் 3 வாரங்களுக்கு முன்பு பெட்டை ஆடுகளுக்கு 25% தீவனங்களை அதிகமாக அளிப்பதன் மூலம் பிறக்கும் குட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் உள்ளிட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. கால்நடைகளுக்கு 25 முதல் 30 கிராம் கனிம கலவையை சேர்ப்பது, இனப்பெருக்கத்துக்கு தேவையான அத்தியாவசிய தாதுக்களை வழங்குவதன் மூலம் கால்நடைகள் கருவுறுதலை அதிகரிக்க செய்கிறது. மேலும் மழைக்காலங்களில் பசுந்தால் உணவு மட்டுமின்றி காய்ந்த வைக்கோல் போர், கடலை செடிகள் ஆகியவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டும் மத்திய அரசின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மற்றும் தேனி மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் ஆரோக்கிய சுதந்திர தின விழா ஓட்டம் 2.0 நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் கே வி முரளிதரன் பங்கேற்று விளையாட்டு மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான உறுதிமொழியை வாசிக்க நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் அதிகாரிகள் அவருடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதேபோல இன்று உலக நடைப்பயிற்சி தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் எவர்கிரீன் அமைப்பு மற்றும் மார்த்தாண்டம் நேசமணி கிறிஸ்தவ கல்லூரி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் குமரி மாவட்டம் களியக்காவிலையில் இருந்து மார்த்தாண்டம் வரை நடந்து நடப்பதின் பலன்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் திருப்பூரில் காந்தி ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் ரன் அமைப்பினரின் வலிமையான இந்தியாவிற்கான சுதந்திர ஓட்டம் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் வினீத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை விழிப்புணர்வு தொடர் ஓட்டத்தை 9 வயது சிறுவன் சர்வேஸ் தொடங்கியுள்ளார். சென்னையைச் சேர்ந்த சிறுவன் சர்வேஸ் பல்வேறு தடகள போட்டிகளிலும் மாரத்தான் போட்டிகளிலும் கலந்து 146 பதக்கங்கள், 62 வெற்றி பரிசுகள், 256 சான்றிதழ்கள் பெற்றுள்ளார். கடந்த 6 ஆண்டுகளில் 56 மாரத்தான் ஓட்டங்களில் பங்கேற்றுள்ள சர்வேஸ் காந்தி பிறந்த நாளை ஒட்டி உலகளவில் நிலையான வளர்ச்சி இலக்குகளாக வறுமை ஒழிப்பு, தரமான கல்வி, ஆரோக்கியமான வாழ்வு உள்ளிட்டவை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை தொடர் ஓட்டத்தை தொடங்கியுள்ளார். கன்னியாகுமரி காந்தி நினைவு மண்டபம் முன்பு இன்று காலை தொடங்கிய தொடர் ஓட்டம் 10 நாட்களில் சுமார் 750 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்னையை சென்றடையும். இதில் வழிநெடுகிலும் சுமார் 2 லட்சம் விதை உருண்டைகளை விதைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தொடர் ஓட்டத்தை தமிழக தொழில்நுட்பவியல் அமைச்சர் மனோ தங்கராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்து மாணவருடன் சிறிது தூரம் ஓடினார். நோ பாவர்ட்டி, ஒரு வறுமையை ஒழிக்கிறது, ஜீரோ ஹங்கர், எல்லாருக்குமே பசிக்கும், அதனால நம்ம சாப்பாடு கொடுக்கணும். குவாலிட்டி எஜுகேஷன், எல்லாருக்குமே தரமான கல்வி கொடுக்கணும். குட் ஹெல்த், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். நான் வந்து சீட் பால்ஸ் வந்து 2 லேக் சீட் பால் த்ரூ பண்ணிட்டே ரன் பண்றேன். அதான் என்னுடைய பிளான். நான் இது வரைக்கும் 5264 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ஹையஸ்டா எவ்வளோ ஓட்டிருக்கேன்னா 30 கிலோமீட்டர் ஹையஸ்டா ஓட்டிருக்கேன்.
சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள சத்தியமங்கலம் மற்றும் ஆசனூர் ஆகிய இரு வன கோட்டங்களில் வன விலங்கு வார விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஆசனூர் மலைப்பகுதியில் வனத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் படுகர் இன மக்கள் பாரம்பரிய நடனம் ஆடி காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். ஆசனூர் மலைப்பகுதியில் உள்ள தேவர் நத்தம், கோட்டாடை, ஓசட்டி, குளியாடா கிராமங்களில் படுகர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கோயில் திருவிழாக்கள் மற்றும் வீட்டு விசேஷங்களில் தங்களது பாரம்பரிய நடனமாடி மகிழ்வது வழக்கம். நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளும் பாரம்பரிய நடனமாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பட்டாமனை கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இருளர் இன மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. வந்தவாசி அடுத்த பெரணமல்லூர் அருகே இருளர் இன மக்களின் குடிசை வீடுகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றினர். வீடுகள் இன்றி தவித்து வந்த மக்கள் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தினர். தகவல் அறிந்த செய்யாறு கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை உட்கோட்ட காவல் எல்லைப் பகுதிகளில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து தொடர்கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வந்த நிலையில் தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் வாலிபர் ஒருவரை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த 37 வயதான மில்டன் என்பதும் மும்பையில் போதைப்பொருள் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் பகல் நேரங்களில் பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு இரவில் கொள்ளையை அரங்கேற்றி வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து 72 சவரன் தங்க நகைகளை மீட்ட போலீசார் அவரை கைது செய்து பத்மநாபபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நத்தம் அருகே வாரிசுகளால் புறக்கணிக்கப்படுவதாக 80 வயது மூதாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சிறுகுடி பகுதியைச் சேர்ந்தவர் 80 வயதான கருப்பாயி. கணவர் துரைராஜ் சில ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்தார். மூதாட்டி கருப்பாயிக்கு ஒரு மகனும் 5 மகள்களும் 21 பேர குழந்தைகளும் உள்ளனர். கருப்பாய்க்கு சொந்தமாக வீடும் விவசாய நிலங்களும் உள்ள நிலையில் சில மாதங்களாகவே உணவு வழங்காமல் கஷ்டப்படுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து நத்தம் போலீசார் பாட்டியின் மகனை அழைத்து பேசி இதுபோன்று தவறுகள் செய்ய மாட்டோம் என்று மகன் விஜயன் உறுதியளித்ததன் பேரில் அவரது மகன் மற்றும் பேரன் பாட்டியை போலீசார் அனுப்பி வைத்தனர். சீர்காழி அருகே சித்தர்புரம் 18 சித்தர்கள் பீடமான ஒலிலாயத்தில் உலக நன்மை வேண்டி 108 யாக குண்டங்கள் அமைத்து சதகுண்ட ஆயுர் தேகி மகாயாகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்புரத்தில் 18 சித்தர்கள் அருள் பாலிக்கும் ஒலிலாயம் சித்தர்பீடம் அமைந்துள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திர சுவாமிகளால் தோற்றுவிக்கப்பட்ட ஒலிலாயம் சித்தர்பீடத்தில் 18 சித்தர்களும் தனி சந்நிதி கொண்டு அருள் பாலித்து வருகின்றனர். இந்த கோவிலில் உலக நன்மை வேண்டி சதகுண்ட ஆயுர் தேகி மகாயாகம் இன்று நடைபெற்றது. 108 சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க 108 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 108 வகையான மூலிகை பொருட்களுடன் யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து 18 சித்தர்கள் சந்நிதியில் அபிஷேகமும் மகா தீப ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு 18 சித்தர்களை வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கடும் பனிமூட்டத்துடன் கூடிய கடும் குளிர் நிலவி வருகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக காலை சில மணி நேரம் லேசான வெப்பம் நிலவிய நிலையில் நண்பகல் அடர்மேக மூட்டங்கள் மலைப்பகுதிகளில் கடும் குளிரான காலநிலை நிலவுகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள சுற்றுலா பயணிகள் அடர் பனிமூட்டத்தை ரசித்தும் படகு சவாரியில் ஈடுபட்டும் பருவமழையை ரசித்து வருகின்றனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தேனியில் மத்திய அரசின் தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் தூய்மைப்படுத்தும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆட்சியரும் பங்கேற்று தேனி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். மேலும் இதில் தன்னார்வலர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் தேனி நகராட்சி தூய்மை பணியாளர் என ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 50 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்து தண்ணீரில் தத்தளித்த பசுவை துவரங்குறிச்சி தீயணைப்புத்துறையினர் உயிருடன் மீட்டனர்.
மணப்பாறை அடுத்த சின்னக்கோன் களத்துப்பட்டியில் மேய்ச்சலில் இருந்த பசு ஒன்று 50 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தது. கிணற்றில் சுமார் 4 அடி நீர்மட்டம் இருந்ததால் தண்ணீரில் பசு தத்தளித்தது. தகவலின் பேரில் நிகழ்விடத்துக்கு சென்ற துவரங்குறிச்சி தீயணைப்புத்துறை வீரர்கள் கிணற்றில் இறங்கி பசுவை கயிறு கட்டி மேலே கொண்டு வந்து உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். தஞ்சை மாவட்டம் ஏழுப்பட்டி அருகே வாரக்கோட்டை கிராம பேருந்து நிலையத்தில் பிறந்து 5 நாட்களே ஆன ஆண் குழந்தை போடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து 1098 சைல்ட் லைனுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த சைல்ட் லைன் அமைப்பினர் குழந்தையை மீட்டு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரியில் கொரோனா தடையை மீறி படம் பார்க்க ஊர்வலமாக சென்று ரகளையில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனா்.